காசாவோட ஸ்கைலைன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஃபுல்லாக புழுதி பறந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற தகவலும் அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 1100 மரணங்கள் அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1100 பேரை இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக் மட்டுமே கொன்று குவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை. இது டே 3, 26வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 26வது வீடியோவில் இப்போ ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால், 3 வேவ் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இந்த 3 வேவ் ஏர் ஸ்ட்ரைக்கில் எப்படி எப்படி இஸ்ரேலினுடைய டார்கெட் இருந்தது, அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன பிளான் வச்சுருக்காங்க, ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய பிளான் பாலஸ்தீனத்தை அடிக்கிறது கிடையாது, ஈரானை அடிப்பது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். 25 காணொலிகள், அதற்கான லிங்க் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். காசா ஸ்ட்ரிப்பில் மட்டும்தான் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்கான அந்த தகவல் அஃபிஷியலாக இஸ்ரேல் பக்கம் இருந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு காணொலியில் பாகிஸ்தானை சார்ந்த ஒருத்தர் இப்படி இந்த இஸ்ரேலில் இப்போ பாலஸ்தீனம் செய்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீரில் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு மாதிரியான ஒரு இமேஜ் காண்பித்திருந்தேன். அது தவறான செய்தி. அவரே வந்து பாருங்கள் இந்தியன்ஸ் செஞ்சுருக்கிற வேலையை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதனால் அந்த தவறுக்கு, அதாவது இந்த 25 வீடியோவில் மெயினாக நான் பார்த்த அந்த ஒரு தவறுக்கு மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். அதே மாதிரியான தவறு என்னை நிகழாமல் பார்த்துக்கொள்கிறேன். பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியாவில் அந்த டாக் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அந்த பர்டிகுலர் நபர் சொன்னது அப்படிங்கிறது இப்போதைக்கு தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஃபர்தராக ஏதாவது தெரிய வந்தால் அதையும் நம்முடைய அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 1200 டார்கெட் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இந்த 1200 டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டார்கெட். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு 10 பில்டிங் இருக்குன்னா அதில் நடுவில் இருக்கக்கூடிய பில்டிங்கை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், அதுக்குள்ளே தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இருக்குது. அதிலிருந்து தான் இந்த ஹமாஸ் இயக்கம் பெரிய அளவில் அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வங்கிகள், அவங்களுக்கு தேவையான மிக முக்கியமான நெருக்கமான நபர்கள், அவங்க பிளான் போட்டது, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு பரிமாறக்கூடிய இடங்கள், இதை தான் இப்போ டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 ஹைரைஸ் பில்டிங் அப்படிங்கிறது முழுவதுமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 21 ஹைரைஸ் பில்டிங் அப்படிங்கிறதும் பலமாடி கட்டிடங்கள். அப்போ இந்த பலமாடி கட்டிடங்கள் உடைந்து விழுந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய டார்கெட் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெரரிஸ்ட் மட்டுமே, இதனால் வரையிலும் அஃபிஷியலாக இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் 1000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அதில் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க 400 பேர். அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அப்படின்னு சொல்கிறதுலாம் இவங்களுடைய கணக்கே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலினுடைய கணக்கு எல்லாரும் அங்கே டெரரிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 400க்கும் அதிகமான நபர்களை நேற்று நைட்டு மட்டும் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 74,000 பாலஸ்தீனியர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. அங்கேயே அந்த காசா பகுதியிலேயே 74,000 பேர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. 64 ஸ்கூலில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஷெல்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிகளில் நீங்கள் போய் தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஷெல்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷயார்டட் 13 ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஹமாஸினுடைய கப்பற்படையினுடைய முக்கியமான ஒரு கமாண்டர் ஆஃபீஸரை கைது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்கள இப்போ இஸ்ரேல் பிணை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கு என்பதும் கூடுதலான தகவல். இங்கே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் கேம் பிளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் இஸ்ரேல் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, அமெரிக்கா ஐநா சபையினுடைய மீட்டிங்கில் ஹமாஸுக்கு எதிரான குரலை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. உடனடியாக ஹமாஸை எதிர்த்துலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஐநா சபையில் வந்து குரல் எழுப்ப முடியாது என்பது தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியும், 1967 இருந்த அந்த நிலப்பங்கீடு, எல்லை பங்கீடு அப்படிங்கிறதுல பாலஸ்தீனியர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதன் பிறகு இஸ்ரேல் அங்கே செஞ்ச நாசநஷ்டங்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட உயிர் பலிகள் என்ன அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும். ஏதோ இஸ்ரேல் செய்கிறதெல்லாம் நல்லது, இஸ்ரேல் வந்து டெரரிஸ்ட் நாடு இல்லை அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க செய்கிறதும் இங்கே டெரரிசம் தான், பாலஸ்தீனியர்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை யூஎன்எஸ்சியும் கொஞ்சமாக சொல்லி காண்பிக்குது. அப்படிலாம் நீங்கள் ஹமாஸுக்கு எதிராக மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா பல முறை இதே ஐநா சபை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஐநா சபையில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இஸ்ரேல் மீள்குடியமர்த்தல் செய்கிறாங்க, யூதர்களை வந்து பாலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய பகுதியில் கொண்டு வைக்கிறாங்க. அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உரிமையை பறிக்கிறார்கள். யார், பாலஸ்தீனியர்களுடைய உரிமை இஸ்ரேல் பறிக்கிறது அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இதே ஐநா சபையில் எழுப்பப்பட்டதுனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை உடனடியாக நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்கள கண்டிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐடிஎஃப்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்திருக்கிற அப்டேட்டின் படி கடந்த 20 மணி நேரத்தில் 4 வேவ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்திருக்கு.
அதில் டோட்டலாக வெயிட்டின் அடிப்படையில் பார்க்க போனால் பல டன் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் 2000 மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதில் பெரிய ரக குண்டுகள் மட்டுமே 1000 டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3 மணிக்கு நேற்று ஈவினிங் 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக்கில் முதல் வேவ் கிட்டத்தட்ட 120 டார்கெட் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அதுலேயும் பெய்ட் ஹானூன் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் இவங்களுடைய டார்கெட் முழுவதுமாக இருந்திருக்கு. இது 1.5 மணி நேரம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50-60 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்த ஸ்ட்ரைக்குக்காக பயன்படுத்தப்பட்டது, ஃபஸ்ட் வேவ் ஸ்ட்ரைக்குக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 9:00 ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இந்த 9:00 நடத்தப்பட்ட இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் 100 டன் ஆஃப் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதும் 120 டார்கெட் அப்படிங்கிறதும் சஜயா இந்த காசா சிட்டி, சஜயா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவங்களுடைய டார்கெட்டாக 120 டார்கெட் அழிச்சிருக்காங்க 9:00 நடந்த செகண்ட் வேவ் அட்டாக்ல. அடுத்ததாக தேர்ட் அட்டாக் வேவ் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா விடிய காலை 1:00 நடந்திருக்கு. அப்படி விடிய காலை 1:00 நடந்த அட்டாக்ல 25 டார்கெட்டும் 20 மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய அந்த விமானப்படை. அது இல்லாமல் 3 ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் அதனுடைய கண்ட்ரோல் ஸ்டேஷன் முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போது வெளியில் வந்திருக்கு. இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஜபாலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. அடுத்ததாக ஃபோர்த் வேவ் அட்டாக் தான். இந்த ஃபோர்த் அட்டாக் வேவ் அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸ் 500 டார்கெட் காசா ஸ்ட்ரிப்பில் பல இடங்களில் இருக்கக்கூடிய 500 டார்கெட்டை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக 1200 டார்கெட்டை ஒரே நைட்டில் அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லை, 4 அட்டாக் வேவ் அப்படிங்கிறது செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அட்டாக் வேவுக்கும் 50-60 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் அமெரிக்கா அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக ஒரு குளோபல் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த விமானத்தெலாம் C-17 அனுப்பிவிட்டாங்கல்ல, பெரிய அளவு இம்யூனிஷன்ஸ் அப்படிலாம் வந்திருக்கும். இந்த பாலஸ்தீனியர்கள் இல்லாட்டி ஹமாஸ் இயக்கம் கடல் வழியாக தப்பிச்சு போகிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இஸ்ரேலினுடைய கப்பற்படை வீரர்களால் பல நபர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இந்த IDF-னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வெளியில் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 8 ஹமாஸ் டார்கெட் ஏரியாஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 அட்டாக் வேவ்ல 8 ஹமாஸ் டார்கெட் ஏரியாஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கிறது. 3 மசூதிகள் அப்படிங்கிறது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 3 டனல்ஸ் பெய்ட் ஹனூன் ஏரியாவில் இருக்கக்கூடிய 3 டனல்ஸ் அப்படிங்கிறதையும் யார் அழிச்சிருக்காங்க, இஸ்ரேலினுடைய விமானப்படை அழித்திருக்கிறது. இதுவரையிலும் இஸ்ரேலினுடைய காலாட்படை அப்படிங்கிறது உள்ள போகலை, அதுக்கு ஒரு 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா என்ன செய்யலை, விரும்பவில்லை என்பது தான். அமெரிக்கா இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பல தடவை முயற்சி செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யுத்தத்தில் இருக்கோம், யார் பேச்சும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு போஸ்ட்டை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்களுடைய பத்திரிகையில் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கலாக வெளியில் விட்டுருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, ஏன் இவங்களுக்கு ஈரான் மேலே இவ்வளோ பெரிய கோபம், இப்போ நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையினால் எக்கனாமி எந்த அளவுக்கு பாதிப்படைய போகுது, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதுலாம் தொடர்ச்சியான அப்டேட்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொளி நைட் இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் விவரித்திருக்கிறோமே தவிர, இதுக்கு பின்னாடி அடுத்ததாக இஸ்ரேல் செய்யக்கூடிய உலக அரசியல் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். பாகம் 27க்காக காத்திருங்கள். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.